சாமிக்கு படிச்சிட்டு தர நீங்க சாப்பிடுவீங்களா? நான் சாமிக்கு படிச்சுட்டு கொடுக்கறத நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க அல்லாவுக்கு படிச்சுட்டு கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம். எங்க மாத்திர சொல்லப்படல, எங்க மாத்திர பிரிவினைய உண்டு பண்ணவே இல்ல. முஸ்லீம் தெருவுல எனக்கு ஒரு வீடு கொடுப்பீங்களா? வாடகைக்கு இல்ல நான் குடியேறதுக்கு ஒரு வீடு கொடுப்பீங்களா? சார், இந்தியாவுக்கு நீங்க வாடகைக்கு வந்தவங்க சார். இந்தியா உங்களுக்கு வாடகை வீடு, என் தேசம், என் நாடு, என் மக்கள். நீங்க பிரிவினையை உண்டு பண்றீங்க. நாங்க முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சகோதரத்துவமா தான் பாக்குறோம். நீங்க அப்படி பாக்குறதே கிடையாது. என்ன நீங்க கூப்பிடுறீங்க? உங்ககிட்ட நான் வந்து பேசுனா கூப்பிடல சார். நாங்க இந்து மதம் சார், துண்ணூர் பூசுறேன் சார். நீங்க என்ன உங்க தொப்பியை நான் போடுறேன் சார். நான் முஸ்லீம்ல ஓகே சார். துண்ணூர் எடுத்து வரப்படா பொதுவாங்க. கிறிஸ்தவம் வந்து நாயா பேயா இந்துவ மதத்தை அடையலாம், முஸ்லீம் தான் போறவனை மட்டும் வச்சுக்கிறான். அதனால எனக்கு உங்க மதத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த கேவலமான உணர்வுனா பட்டா போடுங்க பாக்கலாம். தெரியாமல் தெரிஞ்சு வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு. தம்பி எப்படி யாரு கடவுள் தெரிஞ்சு?